காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னைக்கு. ஆக்சுவலி இங்கே என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ தான். நம்ம வந்து லஞ்சில் தான் வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இங்கே சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங், அதாவது விடிய காலம் 4 மணிலேருந்து பிரியாணி. திருவிழா மாதிரி இருக்குங்க. நாட்டில் வந்து எப்படியாவது இந்த பிரியாணி சாப்பிடுங்கிறதா தான் நாங்கள் கிளம்பும் போதே கொஞ்சம் குயிக்காக கிளம்பி வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி, செம்ம கூட்டமாக, செம்மையாக இங்கே திருவிழா மாதிரி பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இங்கே சாப்பிட்றதுக்காகவே இங்கே எங்கெங்கேருந்தோ வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4:10, 3 மணிலேருந்து இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7:00 வரைக்கும் இங்கே பிரியாணி இருக்கோன்ட்ருக்காங்க. கூட்டம் க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்னும் கூட்டம் க்ரௌடு அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி திருவிழா போல், ஒரு பிரியாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஏரியா அம்பேத்கர் காலேஜோடைய ரோட்டில் தான் இருக்குது. புளியந்தோப்பு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த கடைங்க நிறையா இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸா, அதாவது பீஃப், மட்டன், சிக்கன், இது மூணுமே இங்கே கொடுக்குறாங்க. நம்ம காலையில் சாப்பிட்றது அது ஒரு, அது கேட்கும் போதே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட்ஸ் வருது இல்லையா. சாப்பிட்டு பார்த்து அதுக்கான ரிவ்யூவை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா 5:00 க்யூவில் தான் நிற்கிறோம். 7 க்யூவில்ன்னு தான் ஆகணும். பெரிய க்யூவாக இருக்குது. நம்ம 5 மணிக்கே இப்போ ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. பிரியாணியை அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஆனால் டோக்கன் வாங்கிட்டோம். ஆனால் க்யூவில் நின்று தான் வாங்க போகிறோம். வாங்கி அதுதான் டேஸ்ட்டை பார்ப்போம். ஆனால் ஃபுட்டு ஃபுட்டாக இருக்குது.
பீஃப் பிரியாணி தான். ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி எல்லாமே முடிஞ்சிருச்சாம். கிட்ட வந்துட்டோம் இருக்காங்க, நம்ம அடுத்து நம்ம பீஃப் பிரியாணி வாங்கிட்டோம். சரியான க்ரௌடுங்க, இந்த பிரியாணி வாங்குறதுக்குள்ள சுத்தமே போயிருச்சுங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அந்த கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி பிரியாணி வாங்குறதுக்குள்ள நம்ம தூக்கமே போயிருச்சு. இல்லையே, பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம், பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா தவா கறியும் வடைக்கறி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்திருக்கோம். தவா கறி, பீஃப் தவா கறி, வாங்க சாப்பிடுவோம். சான்ஸே இல்லை, கொள்ள வெறியா இருக்குங்க. சரியான கூட இருக்குங்க. சில பீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சொல்லி அந்த மசாலாவோட செம்ம சாஃப்டாக இருக்கு. சரியான கூட இருக்குங்க. சில மசாலா வேறு லெவல் மிக்சிங்க, வெறும் நேச்சுரலாக இருக்குது அந்த மசாலா. அந்த பிரியாணியுடைய அந்த மிக்சிங் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல். மசாலா நேச்சுரலாக இருக்குது, வெரி குட். நான் அது மாதிரி பீஃப் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. ரைஸோடு சாப்பிடும்போது தனி டேஸ்ட் கிடைக்கிங்க. அது பீஃபு நேம் பார்த்திங்க அப்படின்னா கேஜிஎன் ஆரிஃப் பிரியாணி. சண்டேல தான் இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்குது. சண்டே இல்லாமல் மற்ற டேலையும் வந்து க்ரௌடாக இருக்கும். ஏழை சண்டேல மட்டும்தான் மூணு விதமான பிரியாணியும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற டேல வந்து ஏதாவது ஒன்று ஒன்று தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சண்டேல செம்ம க்ரௌடாக இருக்குது, எக்ஸ்ட்ராடாக இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி கடையாக இருக்குது. வந்து ஸ்பெஷலாக பயங்கரமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த கடையை செலக்ட் பண்ணி வந்தோம். இந்த லொக்கேஷனை சைடில் பின் பண்ணுறேன், பார்த்து லொக்கேஷனோட வாங்க. நாங்கள் நிறையா இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. காய்ஸ் சவுண்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கூட அதிகமாக இருக்கனால வாய்ஸ் கிளியராக கிடைக்குதா என்னன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு காமிக்கணுங்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி கடையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன், பீஃப், சிக்கன் மூணுமே கிடைக்குது. பட் இப்போ வந்து பீஃப் மட்டும் தான் ரெடியாக இருந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன். மட்டனோ சிக்கனோ கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு அதுக்காக மட்டனையும் சிக்கனுக்காக தனி ஒரு வீடியோ போடுறேன். அப்படின்டா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்துச்சு. நம்ம இந்த ஹோட்டலை தேடி கண்டுபிடிச்சி ஆக்சுவலாக இங்கே நைட்டில் தான் ஸ்பெஷலாக செம்ம க்ரௌடாக. இந்த க்ரௌடை பார்க்கும் போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்து காலையில் இருந்துருச்சு. காலையில் வெயிட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பிரியாணியை வாங்கி டேஸ்ட் பார்க்குறாங்க. நம்மளும் டேஸ்ட் பார்த்தோம், வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த மாதிரி பீஃப் பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மசாலாவாக இருக்கட்டும், அந்த மசாலா அந்த பீஃபாக இருக்கட்டும், நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. அந்த மிக்சிங் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த பாஸ்மதி ரைஸு வேறு லெவல், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. தவா கறியாக இருக்கட்டும், அந்த வடைக்கறி ரெண்டும் பார்த்தீங்கன்னா தவா கறியில் வந்து கொஞ்சம் குக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த வடைக்கறி ஓகே ஓகே பெட்டர். அந்த க்ரன்ச்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் தவா கறி கொஞ்சம் குக் பண்ணியிருக்கணும், ஓகே.
நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கேஜிஎன் ஆரிஃபா அந்த பிரியாணி கடையுடைய உரிமையால் தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி மார்னிங் 4 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. கூட்டம் நெரிசல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படிலாம் இந்த கூட்டம் வருது, டேஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உங்கள் பேர்? என் பேர் சம்சுதீன். சம்சுதீன், இப்போ இது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது இந்த பிரியாணி? எங்கள் மாமியார் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. எங்கள் வைஃப் தான் மாஸ்டரு. நான் வந்து ஒரு 10-12 வருஷம் ஆச்சு. இந்த நைட்டுங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி வேறு யாரோ இந்த ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? எப்படி இந்த ஏரியாவில் இல்லை, எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணல. 4 மணிக்கு யாரும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த சென்னை சரௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான். 4 மணி, இந்த ஐடியா எப்படி தோணுச்சு? நான் ஃபஸ்ட்டு ஒரு 7 மணிக்காக கடை போட்டிருந்தேன். 7 மணிலேருந்து ஒரு 4-5 பேர் கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக தான் போட்டுருக்கு. 7 மணிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி காலில் போடுறது கூட கொஞ்சம் சீக்கிரம் போட்டால் நல்லாயிருக்கும், நாங்கள் ஐடி கம்பெனியில் முடிச்சு பத்தி கூட வரோம், அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு எங்கள் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னோன்னா சரி கஸ்டமர் சொல்கிறாங்க சொல்லி கஸ்டமருக்காக நான் ஒரு 5 மணி பண்ணேன். 5 மணிலேருந்து 4 மணி பண்ணேன். 4 மணி 3 மணி வரைக்கும் போட்டிருந்தேன். ஓகே ஓகே. இப்போ லாக்டவுன்லேயே 4 மணி தான். 4 மணி யாரெல்லாம் கஸ்டமர்ஸ், எங்கேருந்துலாம் வராங்க? என் கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வெளியிலேருந்து வராங்க சார். செங்கல்பேட்டு, கூடாஞ்சேரி, அம்பத்தூர், இங்கே ECRலேருந்து, இங்கேருந்து எல்லாம் ஐடி கம்பெனிங்க, எல்லாமே ஐடி கம்பெனிங்க என் கஸ்டமர் தேடின்னு வராங்க. இந்த டேஸ்ட் எப்படி கிடைக்குது, ஏதாவது தனி ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா? நான் ஃபஸ்ட்டே இதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், எந்த மசாலா தான் சார் மெயின். ஓகே 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 ஓகே. மசாலா எங்கள் ஒய்ஃபோடைய அந்த கை பக்குவம் தான். அதுதான் யார் யாராக போடுறாங்க எல்லாமே, நிறைய பேர் நம்ம சந்துக்குள்ளே போடுறாங்க, எங்கள் பிரியாணி அடி முடியாது. யூடியூப்பை பாருங்கள், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரிஃப் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்துட்ருக்காங்க. சொல்லி இவங்க ரொம்ப ஓல்டு கஸ்டமர்ஸ், ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்கள்ட்ட ஜஸ்ட் இந்த பிரியாணி பற்றி கேட்போம். மேடம், இந்த பிரியாணிக்கு எத்தனை வருஷமாக வந்துட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ். 4 இயர்ஸாக மார்னிங்கில் தான் சாப்பிட்றது. எத்தனை மணிக்கு வருவீங்க? ஃபஸ்ட்டுலாம் வீடுக்கிட்டே இருக்கும்போது 5:30 வந்துடுவேன். இப்போ ரொம்ப லாங்கில் இருக்கேன், ரொம்ப ரேராக தான் வரேன். எப்படி இங்கே காலைல சாப்பிட்றது உங்களுக்கு ஒன்றும் இதாக தெரியலையா? இல்லை, நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மார்னிங் அது நல்லாயிருக்கும் ஃபீல். அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுனால. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும்? இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போதே இப்போ வரைக்கும் ஒரே டேஸ்ட் தான், ஒரே டேஸ்ட் தான். சேஞ்ச்லாம் எதுவுமே இல்லை. பிரியாணிக்கு ஷார்ட்டாக ஏதாவது ஒன்று சொன்னோன்னா என்ன சொல்லுவீங்க? மாஸ் தான் சம பிரியாணி, லைக் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.